உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம் பெஸ்ட் லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால லேகாக இருக்குங்கிற அர்த்தமே கிடையாது டேரக்டர் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல எனக்கு லென்த் ப்ராப்ளம் இல்லை இது நான் படம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு இதில் சப்போஸ் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா நானும் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் கூட எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தா எனக்கே சில வாட்டி மூணு ஓ ஓகே மூணு ஹவர் போய் உட்காந்து பார்க்கணுமான்னு ஒரு ஃபெட்டிங் வருது படம் என்கேஜிங்காக இருந்தால் மறந்துடுறோம் அது பட் ஆனால் டேரக்டர்ஸ் நினைச்சா அந்த பண்ணலாம் லீடு வச்சு எழுதும் போது டிசைடே பண்ணல செகண்ட் பார்ட்ங்கிறது ஒரு பாயிண்டே கிடையாது எனக்கு பிகிலோ ஏதோ முடிச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசிட்டே இருக்காரு படம் நல்லா ஓடுச்சுன்னா நல்லா இருக்குன்னு வாங்க படம் எல்லா எல்லாரையும் சேர்த்து திட்டுவாங்க வாங்கி எக்ஸாம்பிள் ஜெய்பிமா இருக்கட்டும் ஜெய்பிமில் ஒரு போர்ஷன் இன்டர்வல் முடி ஃபுல்லாக சொல்லிடலாங்க ரைட் அப்பில் இருந்து அக்ரீட் நிற்காது ரைட் அப் சொன்னால் நான் இன் லாஸ்ட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ண முடியாது ஆடியன்ஸை ஸோ நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுறது கட் இஸ் ஆல் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இதில் வந்து வி கேன் கிரியேட் ஒண்டர்ஸ் டேபிள்னு வந்துட்டால் நம்ம லைஃப்பில் என்ன பிரச்சனைலாம் நடக்குது இந்த சம்பள பிரச்சனை இவங்க கொடுத்தாங்க கொடுக்கல இதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ யாரை கேட்டாலுமே இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் நீங்கள் சினிமாவில் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு சினிமோடகிராஃபர் ஆகணும் ஆக்டர் ஆகணும் டிரெக்டர் ஆகணும் இந்த மாதிரி பல இடங்களில் பல விஷயங்களை சொல்கிறாங்க பட் ரொம்ப கம்மியான நபர்கள் மட்டும் நான் எடிட்டர் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க எனக்கு உங்களுடைய ஆறு வந்து எனக்கு தெரியணும் எந்த பாயிண்டில் அறைவானீங்க நான் எடிட்டர் ஆக போகிறேன் எடிட்டராக தான் ஆகணும் அப்படின்றத எங்கே முடிவு பண்ணிங்க நான் வந்து எடிட்டர் தான் அவன்ட்டு சின்ன வயசுலேருந்து ஒன்றும் நினைக்கலாம் சூழ்நிலை அந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் எங்கள் ஃபாதர் அவங்க அந்த துறையில் இருக்கிறதுனால அங்கே போய் பார்த்ததுனால என்னோடய ஒரு சின்ன ஹாலிடேஸ் ஐ மீன் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு நான் ஏதோ ஜேர்னலலிசம் கோர்ஸ் கோம் வெயிட் பண்ணுற அந்த ஹாலிடேஸ்லாம் வந்து பார்க்க சொன்னார் சும்மா இங்கே இருக்குது இருந்து பாரு என்ன நடக்குதோ பாருன்னு சும்மா அப்படி கேஷுவலாக அந்த ரெண்டு மூணு மாதத்தில் அங்கே இருந்ததில் அது ஏன்னா ஒரு கிக் இருக்குது சினிமேட்டிக் மூவி மேக்கிங்கில் படம் பார்க்கும்போது காலையில் ஏதோ ரஷ்ஷஸ் வருது ஈவினிங் பார்க்கும்போது அது கம்ப்ளீட்டடாக ஒரு சீக்வன்ஸாக பார்க்கும்போது ஒரு த்ரில் கிடைக்கிது நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது அது அப்புறம் எடுத்து போய் சாங்காக பார்க்கும்போது ஒரு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அப்படியே ஐ காட் டைவர்டட் இன்டு எடிட்டிங் ஸோ அங்கேருந்து தென் வென் டைம் அண்ட் இது அப்படியே மூவ் ஆகி அண்ட் எடிட்டர் சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ டைம் மறந்து இப்போ உள்ளே அந்த நாலு செவுத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த டைமே என்ன போகுதுன்னே தெரியாது தெரியாது நான் சார் ஆமாம் நான் வந்து ஃபிலிம் டைம்லேருந்து இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ம ஐ மீன் தெர் இஸ் மோர் லிட்டில் மோர் ப்ரெஷர்னு தோணுச்சு என்ன இந்த சென்ஸ் இப்போனா எக்யூப்மெண்ட்லேயே கம்ப்யூட்டர்லேயே மொத்தத்தையும் முடியுது பட் அப்போ வந்து இங்கே மார்க் பண்ணணும் இன்னொரு ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபிலிமை கட் பண்ணி பார்க்கணும் ஸோ இதையும் ஹேண்டில் பண்ணணும் அதுக்கப்புறம் அது நம்ம பண்ணாலும் இல்லை நம்ம பண்ண வச்சாலும் இன்னொருத்தரோட அதை கோஆர்டினேட் பண்ணணும் ஸோ ஃபிசிக்கல் டைம் நிறைய இருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் படம் ஒன்று நடந்துட்டு இருக்குன்னா ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் தூங்குறதே கஷ்டம் அந்த டைமில் அந்த டெட்லைன் எடுத்துகிட்டு வர்றதுக்கோசம் ஸோ ஃபுட்டேஜாக மேபி லிமிட்டடாக இருந்தது அந்த டைமில் பட் ஒர்க் அதிகமாக இருந்தது இப்போ வந்து ஒர்க் ஈஸியாக இருக்குது பட் ஃபுட்டேஜ் அதிகமாக இருக்குது ஸோ ஐ மீன் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ எனிவே அதை பேலன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது விஸ்காம் படிக்கும் போது எனக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ அப்போது பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சு எனக்கு பேசிக்காக அதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் அந்த டிவிசியில் ஷூட் பண்ணி இருக்கோ அதை வந்து என்ன எடிட்டிங்னா என்னென்னு தெரியாது ஸோ அவங்க சொல்கிறத நான் வந்து அடுக்கி வைப்பேன் கொடுப்பேன் ஸோ அந்த அந்த மாதிரி நான் வந்து ஃப்ரீ டைமில் நான் பண்ணிட்டுருமே என்னோடய அதர் மீன் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ்லாம் அப்போது நான் இன்டர்ன்ஷிப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ஐ அப்ரோ வி கௌதம் டிரெக்டர் கௌதம் மேணு அவங்கக்கிட்ட போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க ஒரு ஆறு பேர் போகணும் போயிட்டு வி ஒர்க்கிங் இந்த செட் சொல்கிறத பண்ணுவோம் ஃபீல்டு கிளியர் பண்ணிவிட்டு ஃபீல்ட்லேயே ஃபீல்டு உள்ளே நின்றுட்டு ஃபீல்டு கிளியர் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் காமெடியெலாம் நடக்கும் அப்போது ஒரு நாள் சும்மா சேட் பண்ணிகிட்ருக்கும் போது கேட்டாங்க இந்த மாதிரி என்னடா பண்ணுவீங்க ஹாபி ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவீங்கன்னு அதில்லாம் அவங்க அவங்க இதை சொன்னாங்க நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோலாம் எடிட் பண்ணுவேன் சார் ஓ யூ டூ எடிட்டிங்னு இல்லை சார் எடிட்டிங்னா நான் தெரியாது பட் ஐ ஐ ஒர்க் அதை நான் சாஃப்டாக வச்சு ஒர்க் பண்ணேன் சரி கோ டு ஆந்தனி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எடிட்டர்கிட்ட வந்து அனுப்பிச்சி விடுச்சு ஆன்னு சார் என்ன சொன்னாங்க அவங்கக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்க சொன்னாங்க நான் அப்படியே காலேஜ் போவேன் நான் ஈவினிங் காலேஜ் நான் டே டைம் டேபிளில் இருப்பேன் மீன் ஸ்டுடியோவில் இருப்பேன் காலேஜ் போவேன் திரும்ப நைட் வந்து ஒர்க் பண்ணுவேன் ஒரு பாயிண்டில் சேர்ந்துக்க சொன்னாங்க நான் அங்கே க கண்டினியூ பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறம் சரி ஓகே ஆஃப்டர் குவிட்டிங் வி கேன் ஸ்டார்ட் ஆர் ஃபில் மேக்கிங் நினச்சேன் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பத்து ப படங்கள் ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு ஒரு பத்து படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் அப்புறம் ஒரு பத்தாவது படம் இட் ஹேப்பன் டு பி அ பிளாக் அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் இன்னும் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ அந்த கத்தி எடுத்தால் கீழே வைக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி ரவுடி சம்மர் தான் அது அது அதுக்கப்புறம் இப்போது அப்படி இப்படின்னு போய் நிறையா அது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சர்வைவல்காகவும் இன்னொன்று அதில் இருக்கிற ஒரு ஹையர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டால் ஆப்ளிகேஷன் யூஆர் ஆப்ளிகேட்டட் டு ஒர்க் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து திரும்ப அடுத்த படம் ஒர்க் பண்ணு அடுத்த படம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போது கிட்டத்தட்ட லைக் ஒரு எழுபது படம் ஆரம்பிச்சிச்சு இன்னும் ஐம் ஸ்டில் பர்சீவிங் மை டிரெக்டர் பட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்குது எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் சினிமா உள்ள இது சினிமா ரிலேட்டடான ஒரு ஸ்டடிஸு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் ஆனால் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி வர முடியுமான்ற ஒரு சின்ன எல்லாருக்கும் இருக்க டவுட் இருந்தது எனக்கு உள்ளே போகிறோம் சரி ஒரு ஒன் இயர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா திரும்பி ஐ ஏதாவது ட்ரை பண்ணலாம் வே உள்ளே போயிட்டு இருந்த பிறகு அப்புறம் உள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது ஏன்னா அவங்களும் என்ன மாதிரி தான் ட்ரை பண்ணுறாங்க எல்லோருமே ட்ரை பண்ணும்போது சரி ஏதோ ஒன்று முடியும் அப்படின்ற ஒரு சின்ன சான்ஸ் இருந்தது எனக்கு இனிஷியலாக வந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போது வந்து சும்மா ஷூட் பண்ணுவோம்ல நம்ம ஷூட் பண்ணும்போது ப்ளே பண்ணி பார்த்தா பார்க்கவே முடியாத தான் இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது எடிட்டிங்னு ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஜோன் தெரிஞ்சுது ஏன்னா நம்மளுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் தெரியும் தண்ணில் பார்ப்போம் அந்த மாதிரி வந்து செட்டு வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சினிமடகிராஃபி ஷார்ட்ஸ் தெரியும் நம்மளுக்கு ஆக்டர்ஸோட பர்ஃபாமென்ஸ் தெரியும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் தெரியும் இது ஏன்னா நான் வந்து பண்ணி பார்க்குறேன் என்னால் அது அச்சீவ் பண்ணவே முடியல அந்த அந்த ஒரு ஒரு ஒரிஜினலாக ஒரு படம் பார்ப்போம்ல அது மாதிரி வரவே முடியல அப்போ தான் எடிட்டிங் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்றது ஃபஸ்ட் இயரில் அந்த அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அப்போது தெரியாத டிபார்ட்மெண்ட்டில் இன்டர்ன்ஷிப் பண்ணிவிடுவோம் முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிரவீன் கேஎல் சார்கிட்ட இன்டர்ன்ஷிப் எடுத்து பண்ணேன் அங்கே போகும்போது தான் நான் இப்போ நான் சும்மா ஷூட் பண்ண மாதிரி தான் இருந்தது நிறைய விஷயம் அவர் வந்து ஒர்க் பண்ணும் போது நான் பார்த்தேன் அவரோட கூட இருந்து அவர் மட்டும் தனியாக தான் ஒர்க் பண்ணுவார் ஆக்சுவலாக பண்ணும் போது ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது எனக்கு பார்க்கும்போது லைக் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டுமே வந்து ஷார்ட்ஸாக நம்ம பார்ப்போம் ஆனால் வந்து ஃபைனலாக அவர் வந்து அரைவாகி ஈவினிங் வரும்போது ஒரு படம் ஆகிடும் அது ஸோ இது தெரியாமல் நம்ம சினிமாவில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் இந்த மாதிரி முதல்ல எடிட்டிங் முதல்ல கற்றுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு அவரை பார்த்து பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன் அதுக்கப்புறம் அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எடிட்டர் ஆகிட்டேன் எனக்கு ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட்டு நான் யூஜி வரைக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஃபிலிம் கேமரா வச்சு சுற்றிட்டு இருந்தேன் ஸோ த்ரீ இயர்ஸ் ஃபிலிம் கேமரா ஸோ நான் எவ்வளோ தான் க்ராக் பண்ணுவேன் ஃபோட்டோ எடுப்போம் நேஷனல் ஜோக்ராஃபி பெட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் அனுப்புறது அந்த ப்ராசஸ் இருந்து ஸோ எண்ட் ஆஃப் த விஸ்கா முடிகிற டைமில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் ப்ராக்டிக்கலாம் இருக்கும்ல ப்ராக்டிக்கல் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்க ப்ராக்டிக்கலும் டிசைனிங் ப்ராக்டிக்கல் இருக்கும் நான் வாழ்க்கையில் சிஸ்டமே பார்த்ததுக்கு சிஸ்டமே பார்த்தேன் அடுத்த ரெண்டு நாளில் வந்து ஃபோட்டோஷாப்போட டிசைனிங் லேபு நீ என்ன பண்ண சிஸ்டமே தொட்டதில்லை நான் வாழ்க்கையில் மொதல் ஒரு நாள் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி மொதல் நாள் நைட்டு போய் ப்ராக்டிக்கல் முதல் நாள் போய் ஆன் பண்ணுறோம் இதான் ஃபோட்டோஷாப்னு சொல்லி கொடுத்தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆர்வமாக ஃபோட்டோஷாப் கற்றுக்கலான்னு போய் அந்த எப்படியோ ப்ராக்டிக்கல் பாஸ் பண்ணியதோ பாஸ் பண்ணிட்டேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபோட்டோஷாப் கற்றுக்க போனேன் அப்போ வந்து லோக்கலில் போஸ்டர் டிசைனிங் பண்ணுவாங்கள்ல அந்த போ அங்கே ஒரு தொட்ட போய் ஒரு இங்கே வந்து கற்றுக்கலான்னு சொல்லி ஃபோட்டோஷாப் கற்றுக்க போனேன் பி யூஜி முடிக்கிற டைமில் ஸோ அதை எனக்கு மூவ் பிடிச்சிருந்தது ஃபோட்டோஷாப் பிடிச்சிருந்து அதே பேரெலாம் யூஜி முடியும் போது ஒரு ஸ்டாஃப் சொன்ன எடிட்டிங் தேரி தான் படிச்சிருப்போம் ஸோ ஆவிட் அப்போ வந்து ஃப்ரீவேர்னு ஒரு இது இருந்தது ஆவிட் ஃப்ரீவேர்ன்னு சொல்லி அப்போ வந்து ப்ரீமியர் தான் காலேஜில் இருக்கும் ஆவிட் ஃப்ரீவேர்னு சொல்லி இதை இதை இது யூஸ் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்போது ஃபோட்டோஷாப்லேருந்து அதுக்கு மாறுறேன் ஸோ யூஜி முடிக்கும் போது நான் என்ன வந்து எயிட்டிங்கில் போகணுண்டில் ஃபோட்டோகிராஃபிக்கு தான் ட்ரை பண்ணுறேன் எல்லா சென்னை வந்து எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் வந்து ரெசியூம் கொடுக்குறேன் ஃபோட்டோகிராஃபராக ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர் நான் ஃப்ரெண்டும் வந்து விகடனில் இருக்கேன் நான் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறோம் ஸோ யூஜி சரி சரிதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில வாட் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டு பிரசாத்தலர் சேர்ந்துட்டான் ஒருத்தர் ஒருத்தர் ஃபோட்டோகிராஃபர் ஆயிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில வாட் நெக்ஸ்ட் சரி ஓகே ஸோ எடிட்டிங் மட்டும் அப்போது சொல்லி கொடுத்தாங்க ஆவிட் வந்து ஃப்ரீவேரில் அப்போது சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து ஸோ பிஜி படிக்கும்போது போது சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ண ஆவிட் அப்போ வந்து ஆவிட் இன்ஸ்டால் பண்ணி என்ன படத்தை டவுன்லோட் பண்ணி இல்லை சம் வெட்டிங் வீடியோஸ் எடுத்து அதை எடிட் பண்ணுற ப்ராசஸ் இருந்தது பேரலாம் அதுக்கப்புறம் தான் எயிட்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் சென்னை வந்து வேலைக்கு தேடுவோம் நம்ம சினிமா எடுத்தோன்னு சினிமாவுக்கு வரதுக்கு கொஞ்சம் பயம் ஸோ ஃபினான்ஷியலாக என்னைக்கு நான் ஸ்டக் ஆகிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அஸ்டண்ட்டாக என்னால் சேர் அந்த பயம் ஸ்டார்டிங் கேட்டாங்க எட்டாவது அஸ்டண்டாக சேராங்க இல்லை இதில் ஆஃபர் வந்தது கலரிஸ்ட் அப்போது டிஐ வந்து ஃபார்ம் ஆனது அப்போது அந்த டைமில் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு டிஐ கலரிஸ்ட்டாக அஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரசோதத்தில் கேட்டாங்க ஃப்ரெண்டு சிரமம் எனக்கு வேண்டாம் நான் வந்து அப்போது நான் எயிட்டிங்கில் இருந்தேன் சொல்லி ஏவிஎம்மில் ஜாயின் பண்ணிட்டேன் வேலைக்கு ஸோ அப்படியே ஏவிஎம் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டென்லேருந்து நான் ஆடு அட்வர்டைஸிங்கில் வந்துட்டேன் ஓன் ஸ்டார்டட் ஸ்டுடியோ ஆரம்பிச்சு பன்னெண்டுலேருந்து நான் அட்வர்டைஸிங் பண்ணேன் வேறு ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணி கொடுப்பேன் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பேன் ஸோ வித் நோ காஸ்ட் ஸோ செலக்டடான பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சவங்க மட்டும் பண்ணி கொடுத்துருந்தேன் ஸோ அப்படியே வேலை ஆகிடுன்னு தான் சினிமாவுக்குள்ளே வந்து எனக்கு டூ தௌசண்டில் அலைபாய்தே சாரோட ஒர்க் பார்த்தப்போ அது பயங்கர ஒரு ஒரு வேற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை வந்து இப்போ இப்படி இப்படியும் சொல்ல முடியுங்கிற ஒரு விஷயம் அந்த அலைப்பாய்தே மூவி வந்து இப்போ சிம்பிளாக இப்போது மாதவன் சார் வந்து அந்த பேசாமல் என்னையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் சக்தி சக்திகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் பேப்பர் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போகும் கட் பண்ணால் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரே கட்டில் அது நம்ம கன்வே பண் பண்ணிடுறோம் சார் அது பண்ணியிருந்தாங்க ஸோ நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுறது கட் டிஸ் ஃபேட் இன் ஃபேட் அவுட் இதில் வந்து வி கேன் க்ரியேட் ஒண்டர்ஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இது அதே மாதிரி யார் ஓடி அது பார்க்கும்போது அந்த சாங் போ போகிறது அந்த அந்த ஒரு ப்ரோக்ரெஸ்க்குள்ளார ஒரு கதை சொல்கிறோம் இல்லையா அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி இவங்க அது முடிச்சுட்டு ஒரு ரெண்டு சீன் முடித்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் அந்த ரயில்வே அந்த ட்ரெயினில் போகும்போது அந்த பேரல் கட்ஸ் வரும் ஸோ இது வந்து நார்மல் ஸ்பீடில் இது பண்ணி ஒரு டைமில் வந்து அது ஹ ஹைஸ்பீடாகும் ஆகும்போது மஃபுல்டாக போய் யார் யாரோடி அந்த ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு ஸோ அந்த ஒரு படம் என்ன என்னோட லைஃப் சேஞ்சிங் மோமெண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் வந்தேன் எஸ்ஐன்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்தது ஸோ அதில் வந்து மீடியா டெக்னாலஜி இருந்தேன் இப்போ சந்தோஷ் நாராயணனும் நானும் ரூம்மேட்ஸ் ஒரு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸுக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் சந்தோஷ் கம்போஸ் பண்ண ஒரு சாங்க்கும் பச்சை நிறமே அந்த சாங் அந்த விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு ஒரு எடிட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு இது கிடச்சிது ஒரு த்ரில் கிடச்சிது அது ஸோ அதுலேருந்து அப்போது படிக்கும்போது எல்லாமே இருந்தது காம்போசிட்டிங் டூ டி த்ரீ டி எல்லாமே இருந்தது ஆனால் நம்ம ஃபீல்டு இது தான் எடிட்டிங் தாங்கிற அதை சூஸ் பண்ணுற ஒரு இது அங்கே டிசைட் பண்ணேன் ஸோ அங்கேருந்து அப்படி ட்ராவல் என்ன சென்னை எனக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக என்னோடய பிரதர் இங்கே இருந்தார் அவர் பிரதர் எப்படின்னா சினிமாவிலேயும் இருப்பார் ஹோட்டல் அப்படின்னு சில சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தார் நான் அவர்கிட்ட ட்ராவல் ஆகிட்டு சரி அது ஒரு டெம்பரர் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சு டெம்பரரி ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய் ஒர்க் இருந்தேன் அப்புறம் டீ போட்டோம் அப்படியே டீ கிளாஸ் கழுவ ஆரம்பித்தோம் அப்படியே டீ சக்கு தூக்குனேன் நம்ம டீ நகர் ரங்கநாதம் இருக்கு இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு ரெண்டு வருஷம் சுற்றி சுற்றிட்டு இருந்தேன் எனக்கு ஒரே ஒரு கேள்வி வந்துச்சு நம்ம போகிற பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருதராக வந்து நம்ம யங்ஸ்டர்ஸாக இருப்பாங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பார்க்க பார்க்க படிச்சுட்டு இருக்க அந்த பீப்புள்ஸ் பார்க்க பார்க்க எனக்கு திரும்ப படிக்கணும்னு ஆசை வந்துச்சு திரும்ப படிக்கணும்னு ஆசைப்படும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரில முன்னாடி திரும்ப ஏதாவது ஒரு டிப்ளமோ மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் அப்போ போகும்போது ஒரு சிஸ்டமேட்டிக்காக எனக்கு சுத்தமாக ஐடியே கிடையாது எனக்கு சிஸ்டமேட்டிக்காக சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சினிமாக்குள்ளே வர ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஆனால் சினிமாக்குள்ளே வரும்போது என்ன பிரச்சனைனா எனக்கு யாருமே தெரில எனக்கு ஒவ்வொரு இடத்துக்குமா போய் எப்படி போகலாம் எப்படி போகலான்னு ட்ரை பண்ணும்போது டேரக்டர் அப்படின்னா ஒரு பவர்னு தெரிஞ்சு நான் டேரெக்ஷனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆசைப்பட்டு நிறைய ஆஃபீஸ் போய் ட்ரை பண்ணேன் அங்கேயும் சத்தியமாக கிடைக்கிற மாதிரி தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் திரும்ப வேறு வேலைக்கு தான் போய்ட்டேன் நான் மறுபடியும் போயிட்டேன் மக மறுபடியும் அகைன்னு எனக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்போ வந்து ஒரு மேனேஜர் நினைக்கிறேன் தெரிஞ்சு அவர் வந்து நான் சிஸ்டம் வீட்டில் வச்சுருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோட்டோ காப்பி சும்மா காப்பி படுறது வந்து அவரோட லிங்க் வந்து அப்போ வந்து ஜெய்சகன் எடிட்டர் வந்து அவர் கூட இன்ட்ரோ பண்ணார் நான் அவரோட தான் போய் ஃபஸ்ட்டு அஸ்டன்ட் தான் ஜாயின் பண்ணேன் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு புதுசாக இருந்துச்சு ஸோ ஓகே சினிமாக்குள்ளே இப்படி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சில டேரக்டர் கூட லிங்க் கடிச்சிட்ருக்கும் போது அங்கேருந்து என்னுடைய சில ரொம்ப இதுவானதுக்கப்புறம் நான் அங்கேருந்து லீவ் ஆகிட்டு லீவாயிட்டேன் லீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சாருக்கு ட்ரை பண்ணேன் சார் அடுத்து பெருசாக சூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சாரை ட்ரை பண்ணேன் அப்புறம் ஒவ்வொரு தான் ட்ரை பண்ணேன் ஆன்டி சார் எல்லாமே ட்ரை பண்ணேன் எனக்கு அப்பயும் சான்ஸ் கிடைக்கல மட்டும் திரும்ப அப்படியே வெளியே வந்துட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப ஃபர்தராக வந்து வீட்டு டி சார் போய் பார்த்தேன் எனக்கு அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு சினிமாவில் பெரிய சேஞ்ச் எனக்கு கிடச்சிது எனக்கு விஜய் சார் பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ சரி யாரும் எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அங்கேயே தெரிஞ்சால சீனியர்ஸாக நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட சீனியர்ஸ் இருப்பாங்க நம்ம போனால் ஒரு அஷ்டம் தான் இருக்கணும் நான் வந்து ஒரு ரெண்டு படம் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த கேட்டகரி தான் பரவாயில்ல சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் போய் ஜாயின் பண்ணி சொல்லிட்டு முடிவு பண்ணேன் ஒரு ரொம்ப நாள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் அப்போது என்னென்ன சேர்ந்து தெரியல திரும்பினேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அங்கே ஆரம்பித்தது கிட்டத்தட்ட வந்து பின்னாடி நின்றுட்டே இருப்போம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் எல்லோரும் செய்வாங்க நாங்கள் பின்னாடி நின்றுட்டே இருப்போம் எனக்கு சிஸ்டமே கிடைக்காதுன்றத அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறான்னு மைண்டில் ஏறிட்டே இருக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே ஏறிட்டே இருக்கும் அப்படி தான் அப்படியே ஒவ்வொரு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு சரி எடிட்டிங் வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு லைஃப் இன்றைக்கி வந்து பெட்ரி போய் நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன்னா அது சாரோடைய ரூமில் தான் எனக்கு எல்லாமே கிடச்சிது எனக்கு சொல்ல போனால் ஆ வீட்டு விஜ் சார் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என்றைக்கே போனாலும் சரி அந்த இடம் மறக்க முடியாது எனக்கு எல்லாருமே சீனியர்ஸ் ஆக்சுவலாக பயங்கர சீனியர்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேமு அதாவது ஒர்க் ஃப்ளோ அப்புறம் வந்து சிங்கிங்கு அப்புறம் வந்து என்ன சொல்கிறது ப்ராப்பர் டைமிங்கு இது எல்லாமே அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி விலகி ஏதோ ஒரு ஒரு மென்டலாக இல்லாமல் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கானேன் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை அப்படியே திரும்ப இருந்தேன் ஒரு நாள் ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவள் அடிக்கடி சொல்லிவிப்பேன் எனக்குமே தெரிவேன் கொஞ்சம் உண்மையாக இருப்பேன் நான் உண்மையானா என்ன சொல்கிறது எதை சொன்னாலும் செய்கிறதுல நேர்மையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் விஜயன் சார் ரொம்ப அது பிடிக்காது அப்படி ஃபாலோ பண்ணி ஒரு நாள் வந்து வெட்டி சார் ஒரு ஆப்ரேட்டர் தேவைப்பட்டுச்சு வடச்சென டைமில் அப்போ வந்து என்னை சொல்லிவிட்றாரு நான் அங்கே போய் ட்ராவல் ஆகும்போது அப்படியே எடிட்டேன் அப்படியே குரோத் ஆகிட்டேன் அப்போ க்ளோத் ஆகிட்டேன்னு தெரியல எனக்கு பட் அப்படியே வந்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சமாக அப்படி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பட் இன்சீரியலாம் சொல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய பெளாகணும்னு அப்படி ஆசை எனக்கு இருந்துச்சு ஆக்சுவலாக பெரிய இடத்துக்கு பெரிய ஆள் ஆகணும் பட் நினச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு சேர்ந்துட்டேன் அப்படியே ட்ராவல் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக உண்மை அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் இன்டென்ஸாக வந்து எடிட் ஆகணும் இது பண்ணல ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் ஏன்னா இப்போ கீழே கீழே மட்டும் இல்லையா கிடைச்சா போதும் பிடிச்சிட்டா போதும் அப்படின்னு நினச்சி எனக்கு அவரை பிடிச்சிக்கிட்டேன் அவரை எழுத்துட்டு போனார்னா எனக்கு போதும்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு வேறேன்னு தேவையில்லை நினைக்கிறேன்னு தெரிஞ்சு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்கள் லீனியராக ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கைக்கு வந்துடும் அதை நீங்கள் லான் நாண் லீனியராக மாற்றிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சார் சொன்னீங்க இதே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அதுலேயும் நிறைய வேர்ஷன் போனோம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க எனக்கு அந்த மாதிரி இந்த படத்தை இப்படி தான் எனக்கு கொடுத்தாங்க லீனியராக அதை நான்

சீன் தூக்கிட்டு இந்த காமன் மேன் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட பேசுறது போட்டாலே இந்த ஃப்ளோ வைஸ் இது கன்வே ஆயிடுது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல என்ன பண்ணணும்னா இது 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 ரெண்டும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் வந்து எங்கே ப்ரிசைஸாக நமக்கு வந்துட்டு பிளேஸ் பண்ண முடியும் மேபி ஒரு சாங்கோட பிஜிஎம்லேயே இந்த கண்டென்ட் வந்து நம்ம இதில் சொல்ல வேண்டிய விஷயம் வெரி சிம்பிள் மினிமல் ஷார்ட்ஸில் வந்து நமக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ ஸோ நான் லீனியரான அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது இருக்குங்கிறத வந்துட்டு அது ஸ்கிரிப்ட் லெவல்லே பண்ணால் தான் அது கொஞ்சம் கூட பெட்டராக இது பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் லெவலில் இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லாம் ரொம்ப அதிக வேலையாகிடும் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஃபுல்லாக நான் லீனியராக மாற்றணும் ஃபுல்லாக இப்போ ரீஷூட் போகிற அளவுக்கு அந்த மாதிரி மாறுது எல்லாமே நிறையா அடிஷ்னலாக ஆகும் ஸோ என்ன என்ன பொறுத்தவரைக்கும் நிறையா வந்து இப்போது ஒரு சீன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு மாண்டேஜாக மாற்றிருக்கும் நிறைய படங்கள் இப்போ சார்பட்டா இருக்கட்டும் இல்லை கர்ணனாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மாண்டேஜஸாகவே நிறைய ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக ஸோ அந்த மாதிரி அட்டம் பண்ணியிருக்கோம் நிறைய நான் லீனியராக நான் டோட்டலாக மாற்றி அந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணல ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே வந்து ஃபுல்லாக இல்லாத பட்சத்தில் நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளே வந்து சொல்கிறதுக்கு நிறைய நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரைட்டிங்கில் வந்து அது இருந்துச்சுன்னா பெட்டர் அப்படின்றது தான் வந்து என்னோடய இது பட் ஆனால் வேர் டஸ் த ரீரைட்டிங் பார்ட் ஆஃப் தி எடிட்டர் கம்ஸ் அங்கே போது நம்மளோட இது ஸ்கில் வந்து அங்கே நம்ம போடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட் நல்லா வந்துருச்சுன்னா வெளியில் வந்து வரும்போது ரிசல்ட் நல்லா வந்துருச்சுன்னா சூப்பர் இட்ஸ் அ ரிஸ்கி ப்ராசஸ் கத்தி மேலே நடக்கிற மாதிரி நானியல ஏற்பத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணலாம் என்னென்ன அது வெட்டி சார்ட்ட தான் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அவர் ஒவ்வொரு டைமுமே வந்து படம் என்கேஜாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு சீனா மாற்றிட்டே இருப்பார் ஆக்சுவலாக அதனால் எனக்கு அது வந்து பேட்டர்ன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நானே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் அது வந்து எமோஷனாகவும் சொல்ல மாதிரி அது கத்தி மேலே தான் அது எமோஷனாகவும் கரெக்டாகவும் மெரிச் பண்ணி மெரிச் பண்ணி கொண்டு போனோம் அது கொஞ்சம் ஸ்டெயின்டு ஒர்க் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும் ஆக்சுவலாக ஏன்னா ஒரு போர்ஷனை இங்கே சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த போர்ஷன் போகிறது அது நான் வடச்சனே சொல்கிறேன் அது ரொம்ப என்ன சொல்கிறது அது ஃபுட்டேஜே அதிகமாக இருந்தது அப்புறம் ரெண்டாவது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அந்த டைமில் அது வந்து அப்போ ட்ரை பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப அடிஷனாக வந்துச்சு அப்புறம் அசூர்லேயும் லைட்டாக டைப் பண்ணோம் அதுக்கப்புறம் விடுதலை ட்ரை பண்ண முடியல ஏன்னா விடுதலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஒரு வேறு ஒரு நம்ம ரெண்டு பாட்டை போனதால் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு படம் வந்து ஓ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒரு சீன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆடிஸ் வந்து என்கேஜ் பண்ணுற மைண்ட் இருக்குது அந்த மாதிரி ஒரு போஷன் கிரியேட் அப்படியே அப்படியே அப்படி செட் பண்ண செட் பண்ண ஒரு வேர்ல்டு மாறும் ஆக்சுவலாக அந்த மாதிரி போசம் ட்ரை பண்ணும்போது அது மாதிரி ஃபுட்டேஜ் கிடைக்கணும் டேரக்டரோட சே மெட்டீரியல் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும்தான் தான் சரி முடியும் அப்படிங்கம்போது வெற்றி சார் பொறுத்த வரைக்கும் அதை ரொம்ப ட்ரை பண்ணுவார் முழுக்க முழுக்க ட்ரை பண்ணுவார் ப்ரீவியஸ் படங்களோட அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வடச்சினை ரொம்ப ட்ரை பண்ணார் அது ரொம்ப கான்ட்ரிபியூஷன் வச்சு அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி பார்த்தீங்கன்னா படம் ஒரு சீன் அவர் அடிக்க வைக்கிறாருன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம் ரொம்ப சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அடுத்த சீன் என்ன வைக்க போகிறார் அடுத்த சீன் என்ன வைக்க போகிறார் அப்புறம் இதுலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இது தேவை இல்லை இது ஒரு வருது அப்படிங்கும் போது அந்த மாதிரி செஞ்சுருக்கு இருக்குங்களா அது பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு தனித்திறமை வேணும்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப ஒர்க் ஆகும் எனக்கு பர்சனலாக அது ஒர்க்காக இருக்குது இட்ஸ் ஆல் டிபென்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஸ்கிரிப்ட் லெவலில் இருக்கிறது ஐடியில் பட் சில வாட்டி என்ன தோணுன்னா ரொம்ப சாஃப்டாக படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நிறைய படத்தில் என்ன பண்ணுவோன்னா கிளைமேக்ஸோ எண்டிலேருந்து ஒரு இதை பிகினிங்கில் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ தட் ஆடியன்ஸை ஹுக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் ஏதோ இருக்குது ஏதோ நடக்குதுன்னு அதுக்கப்புறம் கோ பேக் அண்ட் டெல் த ஹோல் ஸ்டோரி ஆனால் அதே விஷயத்துக்கு வரேன் ஸோ இது வந்து ஒரு காமன் விஷயமாக நிறைய வாட்டி நடக்குது மற்றது ரொம்ப பர்ஃபெக்டாக நான் லீனியர் அண்ட் பேக் அண்ட் ஃபோர்த் பேக் அண்ட் ஃபோர்த் போகணுன்னா அது அந்த ஃப்ளோ வர்றதுக்கு எழுதும்போது எழுதுனா இன்னும் பெட்டராக இருக்கும் லீனியர் இருக்கிற மோஸ்ட்லி நான் என்ன நான் லீனில் சொல்லுமோ சொல்லிடுவேன் நான் ஸோ எக்ஸாம்பிள் ஜெய்பிமா இருக்கட்டும் ஜெபியில் ஒரு போர்ஷன் இன்டர்வ் முன்னாடி ஃபுல்லாக சொல்லிடலாங்கிற ரைட்டப்பில் இருந்தது நிற்காது அப் சொன்னால் நான் இன்ட்ரி லாஸ்ட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ண முடியாது ஆடியன்ஸில் ஸோ கட் கட் பண்ணி பாதி பாதியாக சொல்லிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும் ஈவன்லி ரெண்டு சீன் இதாக இருக்கும் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் ரெண்டையும் பேரல் ஆகும் ரெண்டு பிக் சீன்ஸ் இருக்கும் ரெண்டையும் பேரல் பண்ணுவோம் இங்கே பாதி பேசுவோம் அங்கே பாதி பேசுவோம் அந்த நாலினியர் பேட்டர் ரொம்ப பிடிக்கும் ஸ்கிரீன் ப்ளேவுக்கு இங் ஐ மீன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கிறோம் இப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் தான் ஈஸி எனக்கு சிங்கிள் கேரக்டர்ஸ் தான் டஃப் சிங்கிள் லைன் சிங்கிள் லைன் ஸ்டோரி அப்படிங்கும்போது தான் டஃப் ரெண்டு மூணு கேரக்டர்ஸோட பேரல் இருந்தால் சிசி டு அட்டாக் நாலினியர் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் நம்மளால் அதேமாதிரி நம்ம டஃப் டஃப் பண்ணோம் சொல்லும் போது ஒத்துக்கல ஸ்கிரிப்ட் ரீட்டிங் செஷன்லாம் சொன்ன ஒத்துக்கல நான் எடுத்து முடித்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அந்த என்ன பண்ண ஸோ என் எடிட் பண்ணி காமிச்சிட்டு நீ அந்த வருஷம் எடிட் பண்ணியிருக்கா எடிட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வருஷன்னு இருக்குது ஸோ இது என்னோட இந்த வருஷன் பாருங்கன்னு சொல்லி காமிக்கும்போது ஓகே தீமாக பார்த்து ஓகே நம்ம இந்த வருஷன் போய்க்கலாம் அந்த சேஞ்சிங் ஸோ ஒரு டேரக்டரை நம்ப வைக்கணும்னா நம்ம பண்ணி காமிச்சு அதோட அது வரைக்கும் வந்து அவங்களோட அவங்க ஒரு ஒரு சீனை ஆர்டர் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணால் கூட அதில் மாற மாற மாட்டாங்க ஸோ அதை முன்னாடி பின்னாடி ஃப்ளோவாக போது இந்த சீன் இங்கே போட்டுக்கலாம் இந்த சீன் பின்னாடி காமிச்சிக்கலாம் அங்கும் போது மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பார்த்தா மட்டும்தான் தான் அவங்களை வந்து நம்புவாங்க ஆக்சுவலாக அது நூறு பேர்டன் இருக்குது அதில் சேலஞ்சிஸ் என்னென்னா திரும்ப திரும்ப படத்தை பார்த்துட்டே இருக்கணும் அதுதான் பெரிய பேர்டன் ஆக்சுவலாக ஆ ஆமாம் தான் அது அடுக்கும் போது தெரிய வரும் அது வந்து ரொம்ப டயர்ட் ஆகிரும் மற்ற படத்துங்களை கான்சன்ட்ரேஷன் போகாது இதுமாரியே உட்காந்துட்டு இருக்கணும் அதுதான் பெரிய பேர்டன் அந்த பேர்ட நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது ஸோ அப்போ அந்த டைமில் வேறு படம் பண்ண பொண்ணு பண்ணவே முடியாது ஏன்னால் பார்க்க முடியாது ஏன்னா இதுக்குள்ளேயே நம்ம லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இது ஒரு ரீட் தானே அப்படிம்போது பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியும் கமிங் பேக் டு எடிட்டிங் பேட்டர்னில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த ரன்னிங் டைம் வந்து மக்கள் அதிகமாக நோட் பண்ணுறாங்க த்ரீ ஹவர்ஸ்னால் ஓப்பனாக பயப்படுறாங்க இது நான் உட்கார முடியுமா என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயப்படுறாங்க இன்னும் சில பேர் வந்து இது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்களே எடிட் பண்ணிடுறாங்க அவங்களே சொல்லிடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் கடைசியில் வந்து எடிட்டர்ஸை அப்பளேம் பண்ணிடுறாங்க சில படங்கள் நான் நோட் பண்ணியிருக்கிறேன் படம் வந்த பிறகு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் பண்ணி நாங்கள் ஒரு புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க எடிட் டேபிள்லேயே இதை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது எடிட் டேபிளே நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிடுவீங்களா இல்லை எப்படி நடக்குது இல்லை மோஸ்ட்லி டேரக்டரோட ரிலேஷன்ஷிப் தான் ஆக்சுவலாக அது வந்து ரீசெண்டாக ஒரு சில ஃபிலிம்ஸ் வந்து த்ரீ ஹர்ஸ்க்கு மேலெலாம் வந்து வந்திருக்கு இப்போ நான் வந்து இப்போ சார்பட்ட பரம்பரை பண்ணும்போது வந்து டைம் ரொம்ப அதிகமாக இருந்தது படம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலே இருந்தது படம் அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் படம் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் வந்துடுச்சு இதுக்கு மேலே வந்து கம்மி பண்ணால் அந்த படம் வந்து பார்க்க முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு வருது அதாவது முக்கியமான டீட்டெயிலாக நம்ம மிஸ் பண்ணுற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம் ஸோ அப்போ என்னாச்சு நம்ம தூக்கணும்னா இதெல்லாம் தூக்கிடலாம் மொத்தமாக ஒரு டென் மினிட்ஸ் போயிடும் ஸோ டூ ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து நிற்போம் இல்லை டூ ஹவர் ஃபிஃப்டி ஃபை ஓகேவா அப்படின்னும் போது டேரெக்டரோட கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல அவர் வந்து என்ன சொல்கிறார் இல்லை எனக்கு பரவாயில்ல எனக்கு லென்த்து ப்ராப்ளம் இல்லை இது நான் படம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு டூ ஹவர் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த லெந்த் வந்து பிடிச்சிருக்கு இதில் சப்போஸ் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா நானும் நீ ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் கூட எடுத்துக்கிறேன் பிரச்சனை கிடையாதுன்னு வரும்போது அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டேரக்டரும் கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நானும் வந்து சி இதில் வந்து சின்னதாக லேக் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து இருக்கலாம் மேபி பட் அந்த லேகு வந்து படத்துக்கு தேவைப்படுற ஒரு இடத்துல இருக்கும் அதாவது வந்து ஒரு கேரக்டரே வந்து டிப் இருக்கும் அங்கே வந்து கண்டிப்பாக லேகாக தான் மாறும் அந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் இங்கே எடிட்டிங்கில் வந்து வெறுமனே வந்து கட்டெல்லாம் தாண்டி வந்து ஒரு கேரக்டர் இருக்குன்னு ஒன்று இருக்கும் கேரக்டர் ஆர்க்கு வந்து ஒரு இடத்துல டிப் ஆகும் டிப் ஆகும்போது அந்த இடம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல ஸ்லோ ஆகும் படம் ஸ்லோ தான் திருப்பி வந்து இன்னொரு இடத்துல வந்து அது டேக் ஆஃப் ஆகிறதுக்குன்னு ஏன் டேக் ஆஃப் ஆகணும்னு இருக்கில்ல ஸ்லோவே ஆகாத ஒரு இடத்துக்கு ஏன் டேக் ஆஃப் ஆகணும் அப்படியே டேக் ஆஃப்லேயே போய் முடிக்க முடியாத ஒரு படம் ஸோ அந்த மாதிரி டிப்பெல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வைக்கும் போது இப்போ டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த லென்த் வந்து நாங்கள் ஷார்பட்டாக்கு வச்சுருந்தோம் அது வந்து யாருமே பெருசாக லேக் வந்து சொல்லலை எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 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 டென் பர்சன்ட் சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன் மேபி நைன்டி பர்சன்ட் சொல்லலை அந்த மாதிரி விஷயம் ஸோ அப்போது ஒரு கான்ஃபிடென்ட் வருது இந்த மாதிரி லென்த்து வந்து ப்ராப்ளம் கிடையாது அப்படின்றது ஏன்னா படம் நல்லா இருந்ததுன்னா லென்த் பிரச்சனை கிடையாது படம் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ப்ராப்ளம் ஆகிடும் லென்த்து அதிகமாக இருக்கிறதுனால லேக்காக இருக்குங்கிற அர்த்தமே கிடையாது அந்த லென்த் டிசைட் பண்ணுறது அந்த ஸ்டோரி அந்த ஸ்டோரி எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போகிறவங்க தான் ஸோ ஃபைவ் ஹார்ஸ் எடுத்துட்டு இப்போ ஃபோர் ஹார்ஸ் படம் எடுத்துருப்பாங்க ஸோ நம்மளுக்கு லிமிட்டேஷன் ப்ரொடியூசர் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க எனக்கு ரெண்டு இருபது தான் படமே கொடுக்கணும் ரெண்டு இருபதா நான் வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் படத்தை எப்படி அவனுக்கு ரெண்டு இருபது ஸோ இல்லை பிகாஸ் ஆஃப் எனக்கு பிஸ்னஸ் அதிகம் எனக்கு அஞ்சு ஷோ ஓட்ட முடியும் ரெண்டு இருபது கொடுத்தா தான் இல்லை ரெண்டு அந்த டைம் கால்குலேஷன் நான் கொடுக்க முடியாது கேரண்டி பண்ண முடியாது டேரக்டர் நான் சேர்ந்து ஒரு எடுப்போம் இவ்வளோ இந்த படத்துக்கு இவ்வளோ தான் நான் ஒரு கதை இந்த கதை இவ்வளோ லென்த்தில் சொல்ல முடியுங்கிறத நாங்கள் எண்ட் ஆஃப் த டே சொல்கிறோம் ஃபைனல் ஸ்டேஜில் சொல்கிறோம் முன்னாடி நாங்கள் அக்ரி பண்ண முடியாது ஸோ பிகாஸ் ஆஃப் இவரும் ஒரு பெரிய ஹீரோட்ட க நரேட் பண்ணியிருப்பார் நிறைய ஹீரோவுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும் ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அந்த அந்த கதையை சொல்லணும் நம்ம சில விஷயம் தூக்கி வச்சிடலாம் கதைக்கு அப்பாற்பட கதைக்குள்ளே இருக்கிற விஷய சில விஷயங்கள்லாம் தூக்க முடியாது ஸோ டேரக்டர் சர்டிஃபை பண்ணணும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சர்டிஃபை பண்ணும்போது லென்த் டசின் இவ்வளோ லென்த்துக்கு மேலே போக வேண்டாங்கிறது ஒரு கால் எடுத்துப்போம் த்ரீ ஹார்ஸ்க்கு மேலே மட்டும் போயிட வேண்டாங்கிறது மட்டும் கால் இருக்கும் எங்களுக்கு அதுக்குள்ளே இந்த கதை என்ன பண்ணலாங்கிறது தான் கால் இருக்கும் ஸோ த்ரீ ஹார்ஸ் மேலே இருக்கும் அதுக்குள்ளே எதை கம்மி பண்ணலாம் டுவர்ட்ஸ் இந்த சீன் ரொம்ப ஓ அதிகமாக இருக்குது நல்லா இருக்குது சீன் பட் அந்த பாதி வரைக்கும் பாதியிலே போயிடலாம் அப்படினு சொல்லி அப்படி கம்மி பண்ணி தான் டூ ஃபிஃப்டி வச்சிருப்போம் டூ ஃபிஃப்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம் அது வைக்கிறது வைக்கிறதுனு விருப்பப்பட்டு யாரும் வைக்கிறதில்ல எடுத்து ஸோ அந்த ஸ்டோரி நீட் பண்ணுறதுனால அந்த லென்த்து டிசைட் பண்ணுறது வழியாக டேரக்டரும் எடிட்டரும் இவ்வளோ லென்த்து தான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது பட் ஆஃப்டர் தேர்ட்டிக்கல் ரிலீஸ் அதே மாறுது ஒரு டென் மினிட்ஸ் நாங்கள் ரிவர்ஷன் பண்ணி பண்றோம் அது ஜஸ்ட் ஒரு ஆசை தான் இல்ல பெட்டரா படம் இல்ல 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 என்ன 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 சொல்லுவாங்கன்னா தியேட்டர் ஓடும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீன் தூக்கிட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் படம் ஓடி அது கிடையாது அதுக்குள்ளயே ஆயிடுச்சு ஆடியன்ஸ் கிட்டேயும் எல்லாருகிட்டயும் சோ நைன்டி நைன் சான்ஸ் அதனால இம்ப்ரூவ் பட் இட்ஸ் எக்ஸசைஸ் எப்படியும் பண்ணி பாத்துடலாம் மேபி ஏதாவது இம்ப்ரூவ் என்னன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மீடியா கிடையாது பெருசா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வெளியில போறதுக்கான இது இல்லை தியேட்டர் ஆப்ரேட்டர்ஸ் தே ஆர் த பெஸ்ட் எடிட்டர்ஸ் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சீனுக்கும் என்னென்ன ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கும் ஆடியன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பா பார்த்துட்டு மார்க் வைப்பாங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல டிராப் ஆகுது அப்படின்னா

வரவே மாட்டான் இப்போ ஷோவில் வந்து உங்களுக்கு அதோட ரிசல்ட் என்னன்றது தெரிஞ்சிருச்சு எங்கே ஓவர்சி ஷோல வந்து அங்கேருந்து வந்து சொல்லிடுறாங்க துபாய் மாமா சிங்கப்பூர் சித்தப்பா இவங்க எல்லாம் மாதிரி ஒரு ஒரு இடத்துல அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நிறைய இருக்குது படத்தில் ஐ மீன் ஒரு இன்னைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன் ஒரு நீங்கள் போகிறீங்க சும்மா ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது ஃபோன் கால்ஸ் வருது மெசேஜ் வருது டிஸ்ட்ராக்ஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை மாரி ஆடியன்ஸோட பொறுமை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குன்னா அவங்களோட பொறுமை லெவல் வந்து அதிகமாக இருக்குது ஒரு த்ரீ யார்ஸ் ஒருத்தவங்களை என்கேஜ் பண்ணி உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தா எனக்கே சில வாட்டி மூணு ஹவர்னால் ஓகே மூணு ஹவர் போய் உட்காந்து பார்க்கணுமான ஒரு ஃபெட்டிங் வருது படத்துக்கு படம் என்கேஜிங்காக இருந்தால் மறந்துடறோம் அதை பட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு சின்ன மென்டல் பிளாக் வருது விச் இஸ் வெரி ட்ரூ வாட் யூ ஆஸ்கிங் ஸோ தட் மீன்ஸ் ஓவர் த இயர்ஸ் இப்போத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஐ மீன் தேர்ட்டி இயர்ஸ் பேக் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபிலிம் வாஸ் அ காமன் திங் ஏன்னா தே ஃபுல் பைசா பைசா தேசா அந்த மாதிரி எவ்ரி திங் பேட் ஹண்ட்ரட் ருபீஸ் யூ சி லாட் சம்திங் பட் இப்போ வந்து இட்ஸ் நாட் தட் பீப்புள் ஹவ் மூவ் ஆன் become, they have mm, so many. If they are not interested, means they were playing on their mobile. So, to avoid, it is actually prudent on the part of the producer to make lesser length films. It will obviously cost you less, it will obviously be better for the audience, See, the whole concept of Indian film making is like trying to give you a full meal. Which is not, today you have a fast food, you can have half the meal only, you know, but people really don't want so much. But, த கான்செப்ட் இஸ் தட் ஒரு பெரிய ஹீரோ இருக்காருனா எல்லாமே வைக்கணும் இது வைக்கணும் ஸோ இட் இன்வெரியபிளி லேண்ட்ஸ் அண்ட் டூ அன் ஐ மீன் பிக் ப்ரொப்போர்ஷன் அதை குறைச்சி எடுத்துட்டு வரதே த்ரீ இயர்ஸ் ஆகுது ஒரு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது ஆவரேஜாக இன்னைக்கு ஒரு படம் ஒரு கமர்ஷியல் ஃபில்ம் விச் ஹோல்ஸ் அ பிக் ஸ்டார் ஆவரேஜாக ஒரு படம் வந்து நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கு அதை வந்து நம்ம டவுன் பண்ணி நான் வந்து ஒரு படத்துக்குள்ளே பாதி போனேன் போன போது இட் வாஸ் லைக் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபில் த டப் ஃபில் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஒரு ஒரு படம் இருக்குது அதை டவுன் பண்ணி கடைசியில் டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஐ குட் லேண்ட் இட் ஆனால் ஏன்னா சி நான் எல்லா விஷயமும் நம்ம பார்க்கும்போது நல்லா தான் இருக்கணும் ஸோ ஒரு ஒரு இதை வந்து இது இட்ஸ் அ டிரெக்டர்ஸ் விஷன் அவங்க வந்து இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் கடைசியாக வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு என்ன ப்ரெசன்ட் பண்ணணும் தட் வாஸ் அ பிளாக் பஸ்ட் தட் ஃபில்ம் வாஸ் அ ப்ளாக் பிளாக் பஸ்ட் இங்கே இங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஆடியன்ஸுக்கு வந்து எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்றாங்க நம்ம என்ன பின்னாடி இருக்குதுன்றதான் அவங்க அவங்களுக்கு தெரிய இல்லை நமக்கு அன்லெஸ் ஷோ நம்ம இப்போ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு நிறைய அதர் செக்மெண்ட்ஸ் வந்துருச்சு லைக் டெலீட்டட் சீன்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஸோ இட்ஸ் த லெஸ் தி பெட்டர் இப்போ அந்த பார்ட் டூன்றது ஒரு பெரிய அது ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் ஆகிடுச்சு இந்த படத்துக்கு பார்ட் ஒன் இருக்கு பார்ட் டூ இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அவுன்ஸ்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூவிலே ரிலி ரிவீல் பண்ணிடுறாங்க இப்போ பார்ட் ஒனுக்கான இன்டர்வியூலே நெக்ஸ்ட் பார்ட் வருது பாருங்க அப்படின்றாங்க இந்த ஃபோர் ஹவர் ஃபைவ் அவர்ஸ்லாம் எடுக்கிறதுனால தான் அதுக்கான வேல்யூ வந்து ரெண்டு பார்ட்டாக மாறிடுதா இல்லை உண்மையிலேயே அந்த கதைக்கு ரெண்டு பார்ட் தேவைப்படுதா இல்லை வாண்டடாகவே அதை வந்து கொஞ்சம் இழுத்துடுறாங்களாம் அதுதான் அதுதான் பல காரணம் நீங்கள் சொன்னால் எல்லா காரணமும் அதுதான் இருக்கு அதில் என்னென்னா சில வாட்டி அதிகமாக வந்துடுது கதையை எழுதும்போது அது ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ வரும்னு ஜட்ஜ் பண்ண முடியாத அதிகமாக எடுத்ததுனால அதிகமாக வந்துடுது அதிகமாக இருக்கிறது இருக்கு பட் ஸ்க்ரீன் டைம் செட் ஆகாது ஏன்னா அஞ்சு ஹவர் காமிக்க முடியாது ஸோ ரெண்டாக பிரித்து எப்படி காமிக்கலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ரெண்டாக காமிக்கிறேன் ஓகே சில கதைங்க மேபி கதையாவே பெருசா இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்லேயே டூ பார்ட்ஸ் நினைச்சு பண்ணியிருப்பாங்க நிறைய படம் இப்போ வந்து ஏன்னா டூ பார்ட்ஸ் பார்க்கறத்துக்கு ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு ஐ திங்க் ஆஃப்டர் பாஹுபலி மேபி அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க நிறைய பேர் ஆக்சுவலி ரைட் ரைட்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் எடிட்டிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது ஸோ அது ப்ராப்பராக பண்ணால் அது ஒரே படத்துல கன்வே பண்ண முடிஞ்சா அவ்வளோ பெட்டர் பட் இது வந்து பிஸ்னஸ் வைஸா ப்ரொடக்ஷன் அவங்க பாக்குறது என்ன ரெண்டு பாட்டுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் வைஸ் அது ஒரு அட்வான்டேஜான விஷயம் ஸோ நான் பர்சனலி ஓகே சில படத்துக்கு வந்து அந்த ஸ்கேல் அப்படி இருக்கிறதுனால தேவை தேவைப்படும் அது ஓகே பட் இவன் இந்த சைடு நடந்த ஒரு மிஸ்டேக்னால அது ரெண்டு பாட்டாக போகிறது இல்லை உடன்பாடு இல்லை நீட் செகண்ட் பார்ட்டுக்கான கண்டினியூட்டி வேணால் எழுதி நீ எடுத்துக்கோ இப்போ நாலு மணி நேரம் இருக்குன்னா அதை நான் பிரிக்க முடியாது இதுக்கப்புறம் எண்டு வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு இருக்குது யூ கேன் யூ கு கிரியேட்டட் இப்போது நான் கைதியில் வந்து லீடு வச்சுருப்போம் அது வந்து எடிட்டிங்கில் இது வச்சா லீடுனா லீடு தான் கொடுத்தோம் இல்லையா செகண்ட் பார்ட்னா ஆடியன்ஸ் கேட்டால் செகண்ட் பார்ட் போய்க்கலாங்கிற லீடு தான் கொடுத்தோம் இல்லையா எழுதும் எழுதும்போது டிசைடே பண்ணல செகண்ட் பார்ட்டுங்கிறது ஒரு பாயிண்டே கிடையாது ஸோ எடிட் பண்ணும்போது ஃபைனலாக வரும்போது பார்ட்டுக்கு லீடு கொடுக்கலாங்கிறது லீடு கொடுத்தோம் இல்லையா அது ஒரு ஒரு பார்ட்டு தான் ஒரு கதை தான்

ஒவ்வொருத்தரும் ஒரு ரைட்டிங் தான் சார் அது நீங்கள் சும்மா டேபிளே ரைட்டிங்கில் கரெக்டாக ப்ராப்பராக வந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது ஒருவேளை வேர்ல்டு நல்லா எக்ஸ்ட்ரான் ஆகுது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து அடுத்ததும் கொடுக்கலாம் அப்படின்னா அதேமாதிரி ரீச் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க நம்ம இதில் வந்து எனக்கு பெருத்தாக எனக்கு உடன்பாடு பட் ஆனால் டேரக்டர்ஸ் நினச்சா அந்த லிமிட்லேயே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதுதான் முடியும் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்களோட ரைட்டிங் அதிகமாக போயிடுச்சுன்னா அது நம்ம வேறு வழியில் பிடிச்சதும் காப்பாற்றணும் போது அப்போ அதனுடைய சில விஷயங்கள் நம்ம அடுத்த விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது அது அடுத்த விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா ரைட்டிங் அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது கூட சில வாட்டி டிட்டர்மன்ஸ் பார்ட் டூ வேணுமானு ஏன்னா நிறைய ஸ்பென்ட் பண்ணிட்டோம் நிறைய வச்சுருக்கோம் ஸோ அப்போ இது ரெண்டா விட்டால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் கூட சில பேர் அப்போ ரெண்டு பேவா சார் அது 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 அடுத்த பிரச்சனை அது அடுத்த பிரச்சனை அந்த அஞ்சு மணி நேரத்தை ரெண்டரை மணி நேரம் பண்ற அந்த காஸ்ட் இருந்தால் அதுல கொஞ்சம் எடிட்டருக்கு பே பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஒன் திங் விச் இஸ் ஹேப்பனிங் இஸ் ஒன்ஸ் திஸ் பேன் இண்டியன் ஃபிலிம் ஸோ கால் பேன் இண்டியன் ஃபிலிம் இஸ் கம்

பட் எவ்ரி ஃபிலிம் இன்வேரியபில்லி வாட்ஸ் டு ரிலீஸ் ஆல் ஓவர் இந்தியா ஸோ நாலு லாங்குவேஜ் பண்ணுறாங்க நாலு லேங்குவேஜ்க்கு வேற வேற டைட்டில் டென்னு கூட பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் நாலு அட்லீஸ்ட் நாலு அஞ்சு லாங்குவேஜ் ஆவது பண்ணுறாங்க ஸோ அதுக்கு திருப்பி டைட்டில்ஸ் மாற்றணும் இது மாற்றம் விசலோட ஒர்க் அப் ப்ரெஷர் ஆன் த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் ஐ மீன் கேன் பி ஒன்லி எடிட்டர் பிகாஸ் தேர் ஆர் ஆல் தர் பீப்பிள் ஒர்க்கிங்க பின்னாடி நிறைய டேரக்டர் ஃபஸ்ட்ட பேசும்போது இந்த டைரக்டர்கிட்ட நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன் படித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபோன் காலில் இந்த டேரக்டர் எனக்கு விஷ் பண்ணார் அப்படின்றதெல்லாம் வரும் பட் எடிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நான் எங்கேயுமே கேள்விப்படல இந்த ஒரு காலில் தான் கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள் கேள்விப்பட்டிருந்த மாதிரி வந்து கேள்விப்பட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்வர்சேஷன் எப்படி சார் இருக்கும் எனக்கு வந்து அதிகமாக மோகன் சார்ட்ட வந்து கால் வரும் ஒரு படம் பார்த்துட்டு டேய் இது இது நல்லா மீ ட்ரீட் மீ லைக் சன் ஒன்லி வந்து இது டே இது இது நல்லா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லுவாங்க அதே நேரத்தில் எதாவது தப்பாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இந்த இது 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 தப்பாக இருக்குது நீ நெக்ஸ்ட் டைம் வந்து இது க சரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் என் அ ட்ரெய்லர் கம்ஸ் ஃப்ரம் மை டேபிள் ஹில் ஹில் ஜஸ்ட் ட்ரை டு அட்ரஸ் இட் ஸோ அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தர்ணி சார் ஹீ இஸ் அ எடிட்டர் கம் டைரக்டர் அவங்க வந்து அந்த எடிட்டிங்கில் இருக்க எடிட் பண்ண ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருக்க நியூன்சர்ஸ்லாம் இந்த இடத்துல இது பண்ணியிருக்க பாரு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணுற இஃப் சம்மன் இஸ் ஹேஸ் த ஐ டு ஐடென்டிஃபை தேட் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுற டைம் எடுத்து அதை சொல்லும் போது விட் வாண்ட் டு கிவ் மோர் அது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நடந்திருக்கு நிறைய டிரெக்டர்ஸ் ஃப்ரம் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆவ் டோல்டு ப்ரொடியூசர் தானு சார் அவர் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி தெர் ஆர் பீப்புள் குட் சோல்ஸ் தட் அப்ரிஷியேட் ஆர்ட் ஒர்க் அப்ரிசியேஷன் லைக் நல்ல படங்கள் பண்ணும்போது இது வரும் ஜனகணமனாக்கு அது இது பண்ணுது அந்த ஒரு கோட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜ் இருந்தது படத்தில் வர்றது வந்துட்டு ஃபார்ட்டி ஆமாம் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் படத்தில் வர்றது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஸோ இதில் வந்து நிறைய டேக்ஸும் அதெல்லாம் இருக்குது ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் லென்த்தி டேக்ஸ் பிருத்வாஜ் அவரோட ப்ரோ அதெல்லாம் ஸோ படம்லாம் ரிலீஸ் ஆகி ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் கால் வந்து பிருத்விராஜுக்கு கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி இது ஒரு எங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஸ்கேலில் நாங்கள் எடுத்திருந்தோம் ஸோ இது ஒரு எடிட்டரோட படம் இது ப்ரிசைஸாக நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க நான் ஃப்யூச்சரில் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறது நீங்கள் எடிட் பண்ணும் ஸோ அது நடக்குதோ இல்லையோ பட் அந்த மோமெண்டில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ ஐ ஃபெல்ட் இட் லைக் அ குட் திங் யா எனக்கு ஃபஸ்ட்டு என் கேஎல் தான் ஃபஸ்ட்டு மாநகரம் பார்த்து கூப்பிட்டு பேசினார் படம் வந்து முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டார் ஷோ பார்த்துட்டு இன்னமும் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அதனோடய ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன் அவர்கிட்ட தான் வந்தது கேரளு வந்து ஸோ ஒவ்வொரு படம் வரும்போதும் சமோன் ஃபெலோவேட்ஸ் இருப்பாங்க எனக்கு ஜிகே பேசுவான் விக்ரம் பார்த்துட்டு பேசினான் ஸோ இட்ஸ் குட் ஜாப் அப்படிங்களா குட் ஜாப்னா அவுட் மேனேஜபுள்னு தெரியும் ஸ்னோ ரைட்டர்ஸ் தெரியும் நீ எப்படி மேனேஜ் பண்ணியிருக்க எப்படிங்கிறத நோ ரைட்டர்ஸ் படம் பார்க்கணும்னு தெரியும் ஸோ அது நல்லா தான் அப்படிங்கிற தான் பேசுவோம் ஸோ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கும் போது அவண்ட் ஈவன் சம் ட்ரெய்லர்ஸ் ட்ரெய்லர்ஸ்க்கு வரும் மோஸ்ட் ட்ரெய்லர்ஸ்க்கு வரும் சில படங்களுக்கு மட்டும் வரும் நல்ல படங்களாக தான் ஷியராக வந்துடும் ஸோ அதுலேயே நம்ம சந்தோஷமாக இருப்போம் ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர்ஸ் ரொம்ப ரேராக தான் வரும் ட்ரெய்லர்ஸ் ரொம்ப ஈவன் லாஸ்ட்டாக எனக்கு இதில் லியோ ட்ரெய்லர்ஸ்க்கு வந்து சும்மன் புதுசாக இருந்தது சிம்பு கால் பண்ணி எனக்கு எனக்கு புரிய சிம்பு கால் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னாங்க ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெய்லருக்கு வந்து லியோ ட்ரெய்லருக்கு தான் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க ஸோ மோஸ்ட்லி கான்வர்சேஷன் தான் இருக்கும் படம் முடிஞ்சிட்டு வெரி அப்ரிவ் எனக்கு பிகிலோ ஏதோ முடிச்சுட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நீ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து நான் இதுல பறக்கிற மாதிரி இருந்துச்சு வானத்தை போடுற மாதிரி நான் சொல்றேன் அண்ட் அதர் ஸ்டார்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ல கே எஸ்ஆர் கே அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து தேர் வெரி அப்ரிசியேட்டிவ் அபவுட் தே நோ த வேல்யூ ஆஃப்யூ சம் தட் தட் அண்ட் எடிட்டர் ஆட்ஸ் டு த ஃபில் சில சில பேருக்கு டைம் இருக்காது சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் தெர் ஆர் வெரி ஃபியூ பீப்புள் தட் டேக்ஸ் டைம் ஆஸ் அ ப்ரொடியூசர் ஹீ கால் மீ ஆஃப்டர் இது ஒரு அந்த ட்ரெய்லர் அப்ரூவ் ஆகிறதுக்கு ரீசெண்ட்லி ஜவான் அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய இது போச்சு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இது இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணால் போயிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் வேறு பண்ணாங்க படத்தோட இருக்கிற ஓப்பனிங்கும் போயிடுன்னு சொல்லிட்டு பட் ஹீ ட்ரஸ்டட் ஆன் மீ சேயிங் ஓகே இது என்ன பண்ணலாம் நீ சொல்லு அப்படின்னா ஐ கண்ணு முடி ரிலீஸ் பண்ணுங்கள் தேங்க் மீ லேட்டர் ஹீ தேங்க் மீ ஆன் த எக்ஸாக்ட் டே தட் இது நம்பர்ஸ் ஆஃப் கான் டேபிள்ஸ் ஆஃப் டேர்ன் நம்பர்ஸ் ஆஃப் கான் டு அ டிஃப்ரெண்ட் லெவல் நான் வந்து யூ ஐ ஐ யூ கேவ் மீ தட் ஸ்ட்ரென்த் அந்த இது கொடுத்தது இல்லைன்னா எனக்கு தேங்க்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஐ வாண்ட் ஹி வாஸ் இன் துபாய் அங்கேருந்து வந்து கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் ரஜினி சார் பேசியிருக்காங்க நிறையா ஈவன் ஸ்டார்ஸ் யூஸ் டூ டூ தட் ஐ ரிமெம்பர் சார் வந்து எனக்கு ஒரு டைம் முன்னாடி பிகினிங் ஆஃப் மை கேரியர் நான் சிகப்ப மனிதன் ஒரு படம் பண்ணேன் அது பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க ஐ ஜஸ்ட் ரிமெம்பரிங் தேர் ஆர் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் தட் ஆகும் அப்ரிசியேஷன் போது வார்த்தையால் மட்டும் இல்லாமல் இருந்தாங்க ஒரு செக்கு இல்ல உங்க இது உங்க அக்கவுண்ட்ல வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படினு சொல்லிருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்கு ஒரு ஒரு BMW கார்லாம் வாங்கி தரான் ஆமா see அது வந்து அது வந்து ஆக்டர்ஸ்க்கு இது வரைக்கும் நடக்கும் டைரக்டர்ஸ்க்கு டைரக்டர்ஸ்க்கு அவங்களுக்கு நடக்கும் ஃபார் an editor i am telling a small joys ஒரு ப்ரொடியூசர் வந்து ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க ஆஃப்டர் தி ட்ரைலர் ரிலீஸ் வந்துட்டுமா உன் அக்கௌண்ட் நம்பர் கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கொடுத்துட்டு அவங்க அக்கௌ அவங்க அது நான் வந்து மெசேஜ் ஆன்ட்டுனா அவர் யாருக்கும் மெசேஜ் பண்ணார் நான் வந்து பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது நான் யார் ட்ரெய்லரு ஸ்போக்கன் நம்பர்ஸ் அது இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகுது நான் பார்த்தோன்னே சம்பளம்லாம் செட்டில் பண்ணிட்டார் பண்ணதுக்கப்புறம் இது நடக்குது சார் நீங்கள் செட்டில் பண்ணீங்க எதுக்கு சார் இப்போது வந்து இல்லைம்மா இது என்னோடய கிஃப்டாக வச்சுக்கோ நான் வந்து உனக்கு இதை நான் அப்ரிஷியேட் பண்ண முடியாது எடிட்டிங் எடிட்டிங் நிறைய நோட் பண்ண மாட்டாங்க ஒன்லி டேரக்டர்ஸ் தெரிஞ்ச வேல்யூ தெரிஞ்சவங்க மட்டும் தான் நோட் பண்ணுவாங்க அது ஸோ அவங்க வந்த அப்ரிசியேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப பூஸ்டப் ஆச்சு நல்லா ஓகே கரெக்டான ஒரு ட்ராக்ல தான் இருக்குன்றது இருக்கு அதை தவிர இன்னொரு சைடு ஒன்று இருக்கும் லைக் வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம் ஒரு படத்தில் வந்து இந்த இடம் ஒர்க் ஆகும் இந்த இடம் வந்து ஒரு ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்து தேட்டரில் நம்ம போய் பார்க்கும்போது நம்மளே நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கிற மாதிரி தான் லைக் வந்து இங்கெல்லாம் வந்து ஒர்க் ஆகும் இந்த இடம் வந்து ஒரு பெரிய மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணும் இந்த இந்த இடத்துல தேட்ரு சைலண்ட் ஆகும் இந்த இடத்துல தேட்ரு வந்து எரப்ட் ஆகும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது அது வந்து ஒரு ஒரு இது தான ஒரு உணர்வு தானே அதாவது அந்த ஒரே ஒட்டுமொத்த பேர் வந்து அந்த அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிறது நம்மளுக்கு அதுவே பெரிய அப்ரிசியேஷன் தான் அப்போ நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் இப்போது கம்மிட் ஆகிருக்கீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஏன்னா படம் வந்த பிறகு தான் இவங்க எடிட்டர் அப்படின்றது தெரியுது எனக்கு இப்போது உங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம் விடுதலை டூ அது அது போக என்னென்ன ப்ராஜெக்ட் இல்லை நான் விடுதலை டூ தான் மெயினில் இப்போ போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு படம் முடிச்சுட்டேன் மூன்றாம் கண் அப்புறம் வந்து ஒரு மூணு படம் அப்படியே சின்ன சில படம் இருக்கு விடுதலை மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் இருக்கு அது மட்டும் தான் இந்தியன் டூன்னு ஒரு ஃபிலிம் இருக்கோம் அப்புறம் தேவரா அப்படின்ட்டு ஒரு ஃபிலிம் அது தெலுங்கு என்டிஆர் ஜூனியர் இந்த ரெண்டு படமும் இருக்கு அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸுன்னு ஒன்று கம்ப்ளீட்டட் ஃபிலிம்ஸ் இருக்கும் ஒன்று ரெண்டு ஆடு ஜீவிதம்னு ஒன்று பண்ணியிருக்கோம் மலையாளத்தில் அது முடிஞ்சிடுச்சு பட் இன்னும் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ்க்கு ரெடியாக சைரன் ஜெயமிருக படம் தெலுங்கில் அல்லூசிரீஷ் நடித்த படின்ற ஒரு படம் அண்ட் அல்லு அர்ஜுன் அவங்க புஷ்பா டூ தெலுங்கு தான் அண்ட் ஹிந்தியில் வருந்தவான் அண்ட் இங்கே தமிழ்லேருந்து ஒரு டைரக்டர் போயிருக்காங்க காலிஸ் ஸோ அவங்க அந்த ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட் அது அது இது தங்கலான் போயிட்டுருக்கு ப்ளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் போயிட்டுருக்கு தண்டகாரண்யம்னு ஒரு படம் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சிலும் இன்னொரு படம் அன்டைட்டில்டு ஃபிலிம் வந்து போய்ட்டுருக்கு என்னோடய ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டட் ஜோன் தான் இந்த வருஷம் அப்படியே ரிலீஸ்க்கு பிளான் போயிட்டுருக்கு மகாராஜா டூ ரிலீஸ் ரிலீஸ் போக அப்புறம் ஜீவா படம் ஒன்று முடிச்சிருக்கோம் டைட்டில் வைக்கல ஸோ அன்டைட்டில் ஸோ அது மேபி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுவாங்க ரெண்டும் ரிலீஸ்ட்டு ஷூட்டிங்கில் வேட்டையன் போயிட்டுருக்கு ஸோ மற்றதெல்லாம் இருக்குது பட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல எனக்கு வந்து நிவின் பாலி அவரோட ஒரு மூணு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க அது ஒன்று வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் ஒரிஜினல்ஸ் அப்புறம் ஃபஹத் ஃபாசில் அவர் வந்து ஜான்வரியில் தமிழில் ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் தென் விலாயத் புத்தா பிருத்விராஜோட மலையாளம் மூவி தெலுங்கில் ரெண்டு ப படம் ஒன்று கீர்த்தி சுரேஷா அவங்க இது பண்ணிட்டு ஸோ அது மார்ச்சில் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாப்பி உங்க எல்லாரையுமே நான் கேதர் பண்ணது ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க அது ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இதுலேயே உங்களோட பொறுமை என்னன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த பேஷன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ நீங்கள் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ வரும் காலங்களில் நிறைய பேர் வந்து இந்த எடிட்டிங் டெக்னிக்கலாக வந்து நோட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இது இன்னும் எவால்வ் ஆகும் அப்படின்றத இந்த இன்டர்வியூ மூலிமா நம்ம எல்லாருமே இன்னும் நம்பலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT holidays. நம்ம family builder and developer private limited இப்போ OMR ல budget plot launch பணியிருக்காங்க. Price starts 18 lakhs onwards.